ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டு போட்டி கிரேவி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நான் குக்கர் வச்சுருக்கேன், குக்கரில் தான் நீங்கள் செய்ய போகிறேன். இதில் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ 2 சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்ப கொடுக்கும், அதுக்கு தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்குது, நல்லது உடம்புக்கு, குளிர்ச்சியும் கூடாது. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் போட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தண்ணியில் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வெளிலே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் வராது, போட்டியோட ஸ்மெல் வராது. இல்லைன்னா ஒரு மாதிரி இருந்த ஸ்மெல் வரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்கும் போது அலசிட்டு செய்யுங்க. இருக்கிற மொத்த ஸ்மெல்லும் அந்த போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் வீட்டு மிளகாத்தூள் சேர்க்குறேன், ஒரு 3 ஸ்பூனு. வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும், அதனால தான் இதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தான் சேர்க்கணும். இப்போ இதில் கரம் மசாலா, இப்போ மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் கலருக்கு. இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், தேங்காய், சோம்பு, முந்திரி சேர்த்துருக்கேன், இதை அரைச்சி வந்துடலாம். அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் எதுக்கு சேர்க்குறோம்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும் போட்டி, அதுக்கு தான். இப்போ இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் அதில். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ மூடியாச்சு. மறுபடியும் நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு 10 விசில் கரெக்டாக வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சூடாக சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. பாருங்கள் நல்லா டேஸ்டாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்